சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார்கள். நண்பர்கள் அனைவரும் ஆங்காங்கே அமைதியாக அமர்ந்து கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக, காத்திரமான கனிந்த சொற்களின் எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் கவிஞர் திரு பிருந்தா சேது அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். அலிபாபாவும் 42 ஒரு படம், அதோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ பானுமதி ராமகிருஷ்ணாவை காப்பாத்துறதுக்காக எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. காலையிலேருந்து டேக் போயிட்டே இருக்கு, மத்தியானம் வரைக்கும் ஆகுது. ஒரு கட்டத்தில் வந்து பானுமதி ராமகிருஷ்ணா வந்து என்னென்னா, மிஸ்டர் ராமச்சந்திரன் அந்த வாழை என்கிட்ட கொடுங்க, நானே சண்டை போட்டு நானே நீ காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சினிமாக்கள்லன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்படி காட்சிகளில் வந்து ஹீரோ தான் வந்து பொண்ணை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுவார். அவர் பாடுபடுற அளவுக்கு கூட தன்னைத்தானே காப்பாற்றிக்க இந்த பொண்ணு பாடுபடாது, தேமேன்னு நின்றுட்டு இருக்கோம். அப்புறம் ஹீரோக்கு வந்து படங்களில் வந்து முக்கியமாக என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை பாதுகாக்கிறது தான் அவரோட மெயினான வேலை. சப்போஸ் செத்து போயிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறமும் பேயா மாறி ஈயா மாறி அந்த பொண்ணை தான் அவர் காப்பாற்றுவார். இந்த பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அவங்களை காப்பாற்றிக்கவே தெரியாது. ஈயா மாதிரி அவர் மறுஜென்மம் எடுத்து தன்னை தான் காப்பாற்ற வரணும். அப்போ கூட இவங்களுக்கு காப்பாற்றிக்க தன்னைத்தானே மனுஷ குருவில் இருந்தால் கூட காப்பாற்றிக்க தெரியாது. சரி, பசங்க வந்து பேயா மாதிரி இறந்தெல்லாம் போயிட்டா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஆயிரம் ஜென்மங்கள் காலத்துலேருந்து ஹஸ்பண்டு குளிக்க போனாருன்னா வந்து துண்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க பேயா மாதிரினா கூட. அதுக்கடுத்து அதை சமைச்சு கொடுப்பாங்க, அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ஜோடியை தேடி கொடுப்பாங்க. இப்படி மாற்றி மாற்றி இவங்களை இவங்க பாதுகாக்கிறதும் இவங்க இவங்களுக்கு சேவை செய்கிறதும் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். பா ரஞ்சித் படங்களில் வந்து அவர் வந்து பெண்களை காட்டுற அந்த கேரக்டர் அவர் வடிவமைச்சிருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பெண் பலவீனப்பட்டு நிற்கிற மாதிரி அவரோட படங்களில் பார்க்க முடியாது. ஒரு வில்லனை திறமையாக வீரமாக சிறப்பாக காட்ட ஹீரோவுடைய தன்மையும் வந்து மேம்பட்டு நிற்கும். அந்த மாதிரி தான் பெண் கேரக்டர்களை சினிமாவில் நீங்கள் நல்லபடியாக காட்டும்போது வந்து ஹீரோக்கு வந்து அதை விட பிரமாதமாக காட்டுற அருமையாக காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டு ஹீரோவையும் நீங்கள் ரொம்ப நல்லா படைப்பீங்க. அது ஒன்று இருக்குது. பொதுவாக வந்து இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம செய்தி பேப்பரில் பார்க்குறோம், நிறைய படிக்கிறோம், அக்கம் பக்கத்தில் கேள்விப்படுறோம். ஏதோ ஒரு 4 அபார்ட்மெண்ட் தள்ளி கூட நடந்துச்சு இந்த மாதிரி, ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் கேள்விப்படுறோம். அப்புறம் மீட்டு இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேமஸானவங்க ஆகிறது இருக்கட்டும், அவங்க மீட்டு பிரச்சனையில் வர்றது இருக்கட்டும், சொந்த சித்தப்பா மாமா அத்தை சித்தி பாட்டி தாத்தா இப்படி வந்து எல்லாருமே அது உள்ள சம்மந்தப்பட்டவங்களாம் மீட்டு பிரச்சனைகளில் வந்து எல்லோரும் நினச்சி பார்க்கும்போது இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி உண்டு, இந்த மாதிரி வளர்ந்த பெரிய தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய பெண்களே மாட்டிக்கிற சூழ்நிலையாக ஆகுது. சில சமயம் இறந்து கூட போகிறத நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம். எல்லாம் இப்படி வளர்ந்தவங்களே வந்து இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் வந்துட்டு, அதாவது மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு, குழந்தைகள் இப்படி சூழ்நிலையில் வந்து என்ன ஆவாங்க? ஆனால் நம்ம திருப்ப வந்து பாடம் படிக்கிறது வந்து பிள்ளைகளுக்கு தான் பாடம் படிச்சுட்ருக்குறோம். நம்ம சொல்ல வேண்டியது பெரியவங்களுக்கு, வளர்ந்த பெரியவங்களுக்கு, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு ஏன் இந்த சூழ்நிலைக்கு இந்த சமூகம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு.
இப்போ டூ டேஸ் முன்னாடி வந்து பீஸ்ட் ஆஃப் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தேன். அது வந்து சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இருந்துச்சு அதில். அதில் வந்து அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து மீடியா இல்லை. அதில் வந்துட்டு அவனை வந்து காம கொடூரன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. என்ன எனக்கு அதில் அது முடிஞ்ச யாரும் பார்க்குறதுனா பாருங்கள். அதில் வந்து டிஐஜி வந்து அந்த சுச்சுவேஷன் பற்றி சொல்கிறார். அவர் காம கொடூரன்னா அந்த ஆள் வந்து நாலஞ்சு பேர் அந்த பெண்ணை வன்புணர்வு பண்ணி கொண்டிருப்பாங்கன்னு சந்தேகப்படுற அளவுக்கு அந்த ஒருத்தனே இருக்கான். அது அந்த மாதிரி தான் அந்த ஆளை சொல்லுவாங்க, காட்டுவாங்க. அந்த சூழ்நிலையில் போயிட்டு வர்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்து அதை பற்றி சொல்லும்போது அந்த பொண்ணு செத்து போனதோ அந்த பொண்ணுக்கானதோ அந்த பொண்ணு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 9-10 கேஸ் மேலே இருக்குது. அதை பிடிக்க அந்த கேஸாக பதிஞ்சது வந்து 9-10 கேஸு. அதுக்கும் மேலே மாட்டாமல் ஒரு நிறைய கேஸ் இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போது ஒரு டிஐஜி வந்து சொல்லுவார், இது வழக்கமாக எப்பயும் இருக்கிற பழமொழி, ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழைய முடியுமா மாதிரி ஒரு பழமொழியை சொல்லி அதை சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் எடுக்கிறாங்க, அதில் ஒரு டிஐஜி லெவல் ஆஃபீஸர் அவருக்கே பெண்களை பற்றி இந்த பார்வை தான் இருக்குது அப்படிங்கும்போது, இது வந்து வன்புணர்வு பற்றின ஒரு விபத்து இது அல்லது கொலை இதெல்லாம் நடக்கிற ஒரு இதை பற்றி அவர் பேசுகிறாரு. அதில் அவருக்கு பெண்களை பற்றி இப்படி தான் பார்வை இருக்குது. இது ஒன்று. அப்புறம் அந்த காமக்கொடூரனை வந்து பெண்ணை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் விட அவங்க எந்த இடத்துல அப்படியே மூச்சு அறுவறுத்து அப்படியே பார்க்குறாங்க ஆகுறாங்க அப்படின்னா வந்து அவனோட வீட்டை வந்து அவங்க வந்து உள்ளே போய் தேடும்போது வந்து அவனுடைய நகைகள் அந்த மாதிரி அவன் கொண்டுட்டு அந்த பெண்களோட நகைகள் எடுத்தது அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுல வந்துட்டு பெண்ணோட உள்ளாடைகள் 100 கணக்காக வச்சுருக்கான் அப்படிங்கும்போது வந்து அவன் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து அந்த பார்வை பார்த்து பார்க்குறாங்க. இப்போ நிறைய மாறி இருக்குது. இப்படி இருக்கிறது வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட இதில் ஒரு எல்ஜிபிடி கியூவில் ஒரு வகை அப்படிங்கிறதும், இந்த மாதிரி கொலை பண்ணுறக்கூடிய அளவுக்கு போகிற இந்த மாதிரியான இது வந்து சைக்கோத்தனம் அப்படிங்கிறதும் பிரியும். ஆனால் இவங்க பெண்ணை எவ்வளோ கேவலமாக பார்த்தா அந்த பெண்ணோட துணியை வச்சுருக்கிறதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ரியாக்ஷன் ஃபேஸில் வர்றதும், ஆனால் அவள் கொலை பண்ணப்பட்டே கிடக்கிறா அதுக்கு வந்து அவங்கள்ட்ட எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறதும் வரும் அப்படிங்கிறது. சமூகம் வந்து இன்னும் பாடம் படிக்க வேண்டியது நிறைய இருக்குங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு வந்து அத்தியாவசியம்னு வந்து சொல்லுவாங்க, உணவு, உடை, உறைவிடம், அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ். இந்த உணவு, உடை, உறைவிடம் வந்து அவ்வளோ நாகரிகத்தை பேணி தன்னந்தனியாக நம்ம பார்த்துக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த 4வதாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இன்னொரு உயிரோட முழு சம்மதத்தோட பெறப்பட வேண்டிய ஒரு நல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக அது இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கா இல்லை அப்படி குழந்தையிலிருந்து அந்த பார்வை வளர்க்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, வெளியில் வர்ற பெண்களை நம்ம பார்க்குற பார்வை, அது யார் அப்படி பண்ணி கொடுத்தது? வெளில ஒரு பொண்ணு வர்றானாலே அவன் மேலே இடிக்கலாம் படலாம் அப்படிங்கிறது மாற்றி நம்ம இப்படியும் யோசிக்கலாம். ஒவ்வொரு ஆணோட கண்ணியத்தை நம்பி தான் ஒவ்வொரு பொண்ணும் வெளியில் வர்றா அப்படிங்கிற பார்வை நம்மளுக்கு வேணும். இதையெல்லாம் திரைப்படங்கள் தரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். மியாவ் இந்த குறும்படம் வந்து ஒரு கதையாக இருக்கும்போது கிட்டத்தட்ட முதல் 5 பேர் கதை சொல்லலை நான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கதை சொல்லலில் இருந்ததுக்கும் அது படமாக்கப்பட்டதுக்கும் எனக்கு வந்து ஒரு கதை கதையாக இருக்கிறதுக்கும் அது ஒரு காட்சியாக்கத்தில் ஒரு டைரக்டரோட மனசில் அது எப்படி உள்ளே விரிஞ்சு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் அந்த ஒரு மியூசிக் அப்புறம் வந்து அந்த காட்சி அப்புறம் ஒரு ஸ்டில் அந்த பையன் படிக்கட்டில் நிற்பான், அது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு கலைத்திறனோட ஒரு படைப்பை எப்படி வந்து பார்ப்பவங்களுக்கு வந்து கடத்த முடியுங்கிறத வந்து காமிச்சிருக்காரு. அதை நான் வந்து வெறும் கதையாக கேட்டதுலேருந்து ஒரு காட்சியாக பார்க்குறது வரைக்கும் அது உள்ளே நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக கூடவே இருந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். முதல்ல வந்து எனக்கு அந்த குட்டி பையன் வந்து தன்னோட தாத்தாவையும் கொல்ல நினைக்கிறது வந்து ரொம்ப வயலண்ட்டோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் பாலியல் தொடர்பான விஷயங்களோட பார்வை தான் வன்முறை எண்ணத்தையும் உருவாக்குது அப்படிங்கிற கோணத்தையும் அது தந்துச்சு. படக்குழுவினருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்பு பல்வேறு விஷயங்களை தொட்டு ஆவண மதிப்புடன் தனது கருத்தை பதிவு செய்த கவிஞர் பிருந்தா செய்த அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நுட்பமான மொழிபெயர்ப்பாளர், உன்னதமான பத்திரிகையாளர் திரு கவிதா முரளிதரன் அவர்களை கருத்துரைக்க அன்போடு அழைக்கிறோம்.
இந்த படத்தை நான் இன்னைக்கு காலையில் பார்த்தேன், திரும்ப செகண்ட் டைம் இங்கே பார்த்தேன். நான் பிருந்தாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன், ரெண்டு தடவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ட்ரிகரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா கட்டுரையாக நிறைய இந்த விஷயத்தை பற்றி படிச்சிருக்கேன், பிரிண்டில் படிச்சிருக்கேன். ஒரு காட்சியாக அதை பார்க்கும்போது வந்து டெஃபினட்டாக அது வந்து பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நேரடியாக எதுவும் சொல்லாமல் அந்த உணர்வை வந்து சீனிவாசனால் கடத்த முடிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி அவர் படம் முடிவில் வந்து நிறைய சொல்கிறாரு, நிறைய தரவுகள் சொல்கிறாரு. நான் ஜேர்னலிஸ்ட் ஆனப்போ 98 நான் ஜேர்னலிஸ்ட் ஆனப்போலேருந்து இந்த தரவுகள் வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டு எல்லா ஏதாவது ஒரு கட்டுரை வருஷத்துக்கு ஒன்று இந்தியா டுடேலெல்லாம் நான் ஒர்க் பண்ணும் பொழுது இதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து ஆனுவலி வந்து க்ரைம் ரேஞ்ச் பற்றிலாம் போடும்போது இந்த டாப்பிக்கும் வரும். ஸோ தரவுகளில் வந்து மாற்றம் வந்திருக்கே தவிர இந்த பிரச்சனை என்ன ஆயிருக்கு, இந்த பிரச்சனையை வந்து இந்த சமூகம் எப்படி கையாண்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. அதை அந்த விதத்தில் வந்து இந்த படம் ஒரு உரையாடலை தொடங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரெண்டு மூணு பாயிண்ட் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று, இந்த படத்தில் வந்து ஒரு உளவியல் குலைவு நடக்குது இல்லை, ஒரு ஒரு தவளையை வச்சு அந்த தவளை வந்து ஒரு குழந்தைமையோட அதை தொடங்கும் போது ஒரு சைல்டுஹுட்டோட ஒரு ஒரு அம்சமாக அது இருக்குது, ஒரு குதூகலமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அந்த தவளை பின்னாடி வந்து தற்காப்புக்கான ஒரு கருவியாக மாறும் அந்த இடம் அப்படின்றது வந்து சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் ஏற்படுத்தக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த தவளை அப்படி நான் அப்படி பார்த்தேன், எனக்கு அப்படி அது தோணுச்சு. அந்த ஒரு அந்த அப்யூஸ் வந்து எவ்வளவு டீப்பாக எவ்வளவு ட்ரௌமேட்டிக்காக உடனே அந்த குழந்தைகள் இருவருமே வந்து திரும்ப ஒரு குழந்தை நிலைக்கு போய் ஃப்ரண்ட் சீட்டுக்கு சண்டை போடுறாங்க. பட் அதோட இம்பேக்ட் வந்து ட்ரௌமா அப்படின்றது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், வளர வளர அதோடைய பெயின் இன்னும் ரொம்ப அதிகமாகும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த தவளையிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு. நான் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸை எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு எலிஃபேண்ட் இந்த ரூம்னு சொல்லுவாங்க இல்லை, இவ்வளவு பெரிய ஒரு கூடத்தில் நடுவில் ஒரு யானை இருக்குது, அந்த யானையுடைய தும்பிக்கையை தலையை வாலை காலை இப்படி வேறு வேறு பகுதிகளை மட்டும் நம்ம தொட்டு 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 பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழுமையாக அதோடைய வடிவம் அது அதோடைய தாக்கம் வந்து நம்ம சரியாக உள்வாங்கிட்டு இருக்கோமா, அதை அதோடைய இது நமக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னா அது நடக்கலை. அதோடைய மிகப்பெரிய காரணம் அப்படின்றது படத்தில் வரா மாதிரி குடும்பத்துக்குள் நடப்பது அப்படின்றதுனால அது திரும்ப வந்து ஒரு கௌரவம் சார்ந்து குடும்ப கௌரவம் சார்ந்த ஒரு விஷயமாக அது ஆகுது. அதை காப்பாற்றுவதன் பொருட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் போகுது, இந்த மாதிரியான அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே வந்து ஒரு ஒரு டேபுவாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கும் இருக்குது. பல வருடங்களாக அதான் இருக்குது, இன்றைக்கும் அது தான் இருக்குது. பிரச்சனை இதுதான், நம்ம இதை பற்றி பேச மறுக்கிறோம், அதை வந்து போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க மறுக்கிறோம் அப்படின்றது தான் அடிப்படை பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் செகண்ட் ஹாஃப் வந்து படத்தில் நடக்கலை, ஆக்சுவலாக முடியும் போது அது கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரியாவது காமிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபாக ஒரு உரையாடலை வந்து டெஃபினட்டாக இந்த படம் தொடங்கி வச்சிருக்கு. இது இன்னும் பல பரந்த அளவில் இது பேசப்பட வேண்டும், இதற்கான தீர்வு வந்து டெஃபினட்டாக சமூகத்தில் தான் இருக்குது, இதை உடைத்து பேசுவது தான் இதற்கான அடிப்படை தீர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தீர்வுக்கான ஒரு உரையாடலுக்கான ஒரு முதல் புள்ளியாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். சீனிவாசனுக்கும் படத்துக்கும் நன்றி. கவிதா முரளிதரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தன் அசலான நடிப்பால் ஆழமான முத்திரை பதித்து வரும் நடிகர் திரு குரு சோமசுந்தரம் அவர்கள். எல்லாரும் வணக்கம். பிருந்தா சேது சொன்ன மாதிரி பெண்கள் மீது ஆண்களுக்கு என்ன பார்வை இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே சினிமா தான் பண்ணுது, சினிமாவில் எப்படி காமிக்கிறோமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மதுரையில் சினிமா நகரத்தில் பிறந்து வந்திருக்கேன். ஸோ நான் அந்த பார்வையிலேருந்து உரிச்சு எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. அது ஊத்துப்பட்டுறேங்கிற ஒரு தியேட்டருக்கு கொடுக்க வந்ததுனால தான் என்னுடைய பார்வையே மாறிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சினிமா வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கற்றுக் கொடுத்துருது. நான் ஒரு 11-12 வயசுலேருந்து படம் பார்க்குறேன், தனியாக படம் பார்க்குறேன் தியேட்டருக்கு.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 படம் 300 படத்துக்கு மேலே பார்த்துருக்கோம் தியேட்டர்லேயே தான். சில சமயம் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இந்த இருட்டமைப்புலையோ போகுதே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லா சினிமாவும் அதுதான், யாராவது ஹீரோடைய வேலையை எப்படியாவது பெண்களை காப்பாற்றணும், பெண்களுடைய உடையில் வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பஞ்ச் டைலாக் பேசணும். ஸோ அது ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருந்தது, அதை பற்றி நல்லா ஆழ்த்தமாக சொன்னார். அதுவும் அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் வந்து அந்த டிஇஜி சொல்கிற விஷயங்களை வச்சு, ஸோ ஊசி இடம் கொடுத்தாதான், இந்த மாதிரி ஒரு ஒரு தப்பான எப்படி சொல்கிறது சில பழமொழிகள்லாம் எடுத்துடணும். ஒரு தடவை முத்துசாமி சார் கூட இருக்கும்போது கூத்துப்பட்டுல குரல் எழுதுவோம், ஒவ்வொரு தடையும் டெய்லி ஒரு குரல் எழுதுவோம். அதில் வந்து தீயினால் சுட்ட பின் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவுடன் ஒன்று போட்டு போய் அழுங்கியாத அப்படின்ட்டாரு. திருவள்ளுவரும் தப்பு பண்ணுவார், இன்றைக்கி நான் அவங்கள திட்டேன் ஏதோ ஒன்று கோபத்தில், அதுக்காக அப்படியே ஆறாமல் வச்சுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு கொஞ்சம் நேரம் பேசணும். சில இதெல்லாம் வந்து எதோடு எதோடும் கம்பேர் பண்ணக்கூடாது, ரொம்ப மோசமான கம்பேரிசன். அது ஆண்கள் மனதில் மனதில் வேறு மாதிரி போகும், பெண்கள் மனதில் வேறு மாதிரி போகும். அது ஒரு அந்த மாதிரி ஒரு குறியீடான கம்பேரிசனை வந்து எதுக்குமே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, அதெல்லாம் தூக்கி எடுத்து எரிஞ்சிடணும். அப்புறம் முக்கியமான விஷயம், இன்றைக்கி அந்த படம் சீனிவாசன் அந்த மியா வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்த்தேன். இது ரொம்ப அடிப்படையில் முக்கியமான விஷயம், எல்லார்ட்டையும் கேட்டாலே தெரியும், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கதை இருக்கும். ஏன்னா நான் நிறைய குழந்தைங்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், தியேட்டர் ரீதியாக நிறைய குழந்தைங்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் போன உடனே சொல்லிக் கொடுக்குறது தான், 10, 9, 8 நம்பர் இருக்குது, ஏதாவது நான் ஃபோன் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு ஸ்ட்ரீட் பிளேயே பண்ணுவோம் நாங்கள். கூத்துப்பட்டறையிலேருந்து 10, 9, 8 நம்பரு, எந்த வித பிரச்சனை வந்தாலும் அந்த நம்பருக்கு குழந்தைங்க ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து குட் டச்சு பேட் டச்சு இதெல்லாம் இந்த முக்கிய விஷயமே வந்து சினிமாவில் நிறைய மாறணும். சினிமா வந்து தான் மாஸ் ஆடியன்ஸை வந்து கொண்டு சேர்க்குது எல்லாருக்குமே. ஓ இது உண்மையாக இருக்குமோ, ஓ இப்படி தான் இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே உண்டாக்கிடுது. அதுக்கு நான் ஒரு முழு முதல் உதாரணம்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சினிமாவில் கெட்டு போயிட்டு கடைசியில் சினிமாவிலே நடிச்சிட்டு இருக்கேன் நான். ஏன்னா மதுரை அப்படி ஒரு இடங்க, அப்படி ஒரு இடம், நீங்கள் வந்து நடிகர்களுடைய உருவம் அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, அந்த படத்தில் அப்பியரன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, ஹேரெல்லாம் கட் பண்ணிப்பாங்க, ஷேவ் பண்ணிப்பாங்க இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு தாக்கம் உள்ள நகரம் மதுரை நகரம். ஸோ அங்கே தான் நான் ஒரு ரொம்ப வருஷம் வளர்ந்தேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆன் சில்ட்ரன், ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து இந்த நம்ம விவசாயம் பண்ணும்போது ஆரம்ப காலத்தில் சின்னதாக ஒரு விதை போடுறோம்ல, அந்த இடத்துல நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் மனசு திறந்து எல்லாரும் பேசினா தான் மாறும், அதுக்கான முதல் ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்கு வந்து ஊடகங்கள் ஃபஸ்ட்டு அது எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் எங்களுடைய குறும்படத்துக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதை பற்றி நிறைய பேசணும் கண்டிப்பாக. தேங்க்யூ. தன் யதார்த்த நடிப்பை போலவே தன் கருத்தை பதிவு செய்த திரு குரு சோமசுந்தரம் அவர்களுக்கு நன்றி.